சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆன உஜ்தா சமன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இளம் வயதிலேயே தலைமுடியெல்லாம் கொட்டின ஒருத்தர் பல பெண்களால் நிராகரிக்கப்படுறாரு ஒரு கட்டத்தில் இவர் ஒரு குண்டான பொண்ணை நிராகரிக்கிறாரு இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத அந்த கதை அதுக்கு முன்னே தினமும் இது மாதிரி விளக்கத்தை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இவர் தான் நம்ம ஹீரோ இப்போது பொண்ணு பார்க்க குடும்பத்தோடு வந்திருக்காரு இவர் இருபத்தஞ்சி இருந்து பொண்ணு இருக்காரு அப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் பயோடேட்டாவில் கொடுத்துருக்காரு ஆனால் இவருக்கு இப்போ முப்பது ஆச்சு அப்போ பொண்ணு இருந்த ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக இவர் இருந்து தொப்பியை தட்டி விடுறான் இவர் தலையில் சுத்தமாக முடிய இல்லை இதை பார்த்த பொண்ணு உட்பட அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இதனால் பயங்கரமாக வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு வலுகத்தலையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தீங்கன்னு பொண்ணோட அப்பா சத்தம் போடுறாரு இப்போ கோச்சிக்கிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க ஹீரோவோட அம்மாவும் நீ கவலைப்படாத உன் அழகுக்கு ஆயிரம் பொண்ணு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு ஒரு ஜோசியக்காரர் இருப்பார் அவரை மீட் பண்ணி எல்லாரும் கருத்து கேட்குறாங்க இவரும் இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா வாழ்க்கையில் அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இதை கேட்ட ஹீரோவுக்கும் பயம் அதிகமாகுது இப்போ வீட்டில் ஹீரோவோட அப்பா நானும் உன் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த காலத்தில் தான் லவ் மேரேஜெல்லாம் சகஜமாயிடுச்சு பெருசாமல் நீயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோவுக்கு கோவம் தான் வருது படிக்கிற காலத்தில் லவ் எல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு பார்க்க முடியலன்னொன்னே மாற்றி பேசுகிறாங்களேன்னு கோவப்படுறாரு இப்போ ராத்திரி ஹீரோவோட காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் இவர் கூட படித்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இவரும் கங்க்ராஜுலேஷன்னு மெசேஜ் அனுப்புகிறாரு ஆனால் அங்கிருந்த எல்லாரும் இவரையே கலாச்சி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் கடுப்பான இவரு குரூப்பை விட்டு வெளியே வந்துடுறாரு நம்ம ஹீரோவுக்கு காலேஜ் படிக்கிற ஒரு தம்பி இருப்பான் இவன் கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அண்ணன் பக்கத்திலே படுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுகிட்ருக்கான் இதை பார்த்த ஹீரோவுக்கு செம கடுப்பாக இருக்குது எழுந்து வெளியே போயிடுறாரு நம்ம ஹீரோ ஒரு காலேஜில் ஹிந்தி ப்ரொஃபஸராக இருப்பார் ஓரளவுக்கு நல்ல சம்பளமும் வரும் ஆனால் காலேஜில் இவர் முன்னாடி போனால் பின்னாடி எல்லாருமே சொட்டை வழுக்கன்னு இவரை புறம் பேசி கிண்டல் பண்ணுறாங்க இதையெல்லாம் கேட்டு கண்டும் காணாத மாதிரி இருக்கார் கிளாஸ் ரூமில் கூட இவரை படமாக வரைஞ்சி இவர் மேலேயே ராக்கெட் எல்லாம் விடுறாங்க இதில் ராக்கெட் விட்ட பையனை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு ஆனால் ப்ரின்ஸிபலே இவரை பார்த்து சிரிக்கிறாரு அவன் உண்மையை தானே சொல்லியிருக்கான் நீ வழுக்கத்தலை தானுன்னு கிண்டல் பண்ணுறாரு இப்படி எல்லாரும் இவருக்கு எதிராக இருந்தாலும் இந்த காலேஜில் ஒரு பியூன் இருக்கான் இவன் ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸ்ஸு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஹீரோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பார் இப்போ ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் இவர் குடும்பத்தோடு அங்கே போயிருக்காரு அந்த கல்யாணம் வீட்டில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்த உடனே ஹீரோ மயங்கிடுறாரு இப்போ இவரும் போய் கூட்டத்தோட கூட்டமாக அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறாரு அவங்களுமே நல்லா கம்பெனி கொடுக்குறாங்க இப்போ ஹீரோவோட கசின் எல்லாரும் என்ன அந்த பொண்ணு உன் கூட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுது அந்த பொண்ணை பிடிச்சி போச்சா டைம் வேஸ்ட் பண்ணாத டக்குன்னு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு ஏற்றி விடுறாங்க ஹீரோவும் துணிஞ்சு லவ் சொல்லான்னு வராரு ஆனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சி அந்த பொண்ணு ஹீரோவோட தம்பியும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க விசாரித்து பார்த்ததில்லை அந்த பொண்ணு இவர் தம்பியோட காதலின்னு தெரிய வருது கடைசியில் இதுவும் போச்சான்னு ஃபீல் பண்ணுறாரு அன்னைக்கு ராத்திரி ஹீரோவோட அப்பா வராரு ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்லக்கூடாத தான் இது இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை உனக்கு பொண்ணு பார்த்து பார்த்து முடியலப்பா இப்போ நீயே இந்த டேட்டிங் ஆப் மூலமாக ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்குவாயன்னு சொல்கிறாரு அப்பாவே டிண்டர் ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் ஹீரோவுக்கு இதிலெல்லாம் உடன்பாடே இல்லை அதுக்கு மாறா இவர் காலேஜில் ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியே அந்த டீச்சரை சைட் அடிக்கிறாரு இவருக்கு அந்த டீச்சரை பிடிச்சிருக்கு போல ஆனால் இதையெல்லாம் அந்த கிளாஸை சேர்ந்த பையன் கவனிச்சிடுறான் இப்போ ஹீரோ நேராக அந்த டீச்சர்கிட்ட சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போகலாமான்னு கூப்பிடுறாரு அதுக்கு அந்த டீச்சர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் மன்னிச்சிருங்க சார்னு சொல்கிறாங்க சரி இவங்க போனால் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு டீச்சர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு ஆனால் அந்த டீச்சரும் இல்லை சார் இன்றைக்கி ஈவினிங் தான் என்னை பொண்ணு பார்க்க வராங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலை வாரிடுறாங்க சரி அவங்க போனால் என்னன்னு சொல்லி இன்னொரு டீச்சர் பின்னாடி வராரு அப்போ தான் எதிரில் இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் போகிறாரு இவரை பார்த்த இவங்க பாரு அவர் தலையில் முடியெல்லாம் சூப்பராக இருக்குது எவ்வளோ ஹேண்ட்சமாக இருக்கார் இல்லைன்னு பேசிக்கிறாங்க இவங்க முடியை பற்றி பேசின உடனேவே நமக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இப்படி எல்லாரும் தலை முடியை பற்றியே பேசினதால் இவர் மனசுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உண்டாகுது இப்போ ஒரு ஹேர் கேர் கிளினிக்கு போகிறாரு டாக்டர் என் தலையில் எப்படியாவது இழந்த முடியை மீட்டெடுக்க எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாரு முடியும் ஆனால் ஹேர் இம்ப்ளான்ட் தான் பண்ணி ஆகணும் உங்கள் பின்மண்டையிலிருந்தோ உங்கள் தாடியிலிருந்தோ முடி எடுத்து முன்னாடி நட்டு வைக்கலாம் ஒரு நாலு லட்சம் வரைக்கும் செலவாகுன்னு சொல்கிறாரு இதில் ஹீரோ அதிர்ந்து போயிடுறாரு நாலு லட்சமா அவ்வளோ பணமெல்லாம் என்கிட்ட இல்லை டாக்டர் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாரு அப்போ ஒரே வழி தான் இருக்கு விக்கு வாங்கி மாட்டிக்கோங்க எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாரு இதுவே பெட்டரான ஐடியாவை ஹீரோவுக்கு தோணுது மறுநாள் ஒரு விக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு வராரு இதை வச்சதுக்கப்புறம் இவரோட தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகுது இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அந்த விக்கு அரிக்க ஆரம்பிக்குது இதனால் அவசரமாக பாத்ரூமுக்கு போகிறாரு விக்கை கலட்டிட்டு தலையை நல்லா சொரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மாட்டிக்கிறாரு இப்போ வெளியே வந்த உடனே இவரை பார்த்து அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க இவருக்கு என்னென்னே புரியல காரில் ஏறினதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இவர் விக்கை கலட்டி மாட்டினது யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான் அது காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக பரவிருச்சு இதனால் தான் எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க இதில் இவர் ரொம்ப மனசடைஞ்சு போயிடுறாரு இந்த விக்கே வேணாண்டான்னு சொல்லி அதை கலட்டி வீசிடுறாரு அப்போது இவர்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க விடுங்க சார் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க விக் இல்லைனாலும் நீங்கள் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அன்றைக்கி ராத்திரி அந்த பொண்ணு இவர் நம்பரை கண்டுபிடிச்சி மெசேஜ் அனுப்புகிறாங்க இவரும் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு போகும்போது இவர் கார்லேயே வராங்க இவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போகுது அவங்களுமே ரொம்ப நல்லாதான் பழகுறாங்க அப்போ ஒரு நாள் சார் செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருது நான் ஒழுங்காக படிக்கவே இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிஞ்சால் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க இவரும் என்ன விளையாடுறியா அதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்ல முடியாதுன்றாரு இவங்களும் மற்றவங்களும் நானும் ஒன்றா சார் ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கன்னு நைஸாக ஐஸ் வைக்கிறாங்க சரி பழகிட்டமேனு சொல்லி ஹீரோவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே குறித்து கொடுத்துட்றாரு ஆனால் அதையும் இந்த பொண்ணு படிக்காமல் விட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க விட்டு அடிச்சுட்டு இருக்கிறத ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்றாரு இருந்தாலும் தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு கண்டுக்காத மாதிரியே விட்டுறாரு இப்போ மறுநாள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எங்கேயாவது அவுட்டிங் போகலாமான்னு கேட்குறாரு இந்த பொண்ணு சாரி சார் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகணும்னு சொல்கிறாங்க அப்போ பின்னாடி ஒருத்தன் ஜீப்பில் வரான் அவங்க கூட ஜீப்பில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க இப்போ தான் இவருக்கு எல்லாமே புரியுது அந்த பொண்ணு நம்மளை லவ் எல்லாம் பண்ணல எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட் கொஷின் வேணுங்கிறதுக்காக நம்மளை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்றத தெரிஞ்சுக்கிறாரு இதில் இன்னும் கடுப்பாயிடுறாரு இதனால் டிண்டர் ஆப் ஓப்பன் பண்ணி இவர் தலைமுடி தெரியாத மாதிரி ஒரு ஃபோட்டோவை கிராப் பண்ணி போடுறாரு கண்ணில் பட்ட எல்லா பொண்ணுங்களுக்குமே ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சிடுறாரு அதில் ஒரு பொண்ணு ஒரு ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு பொதுவான இடத்துக்கு வராங்க ஹீரோவை மீட் பண்ண வந்த இந்த பொண்ணு பேர் அப்சரா இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க இவரும் குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாரு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோயினும் முன்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சொட்டத்தால் ஆள் நிற்கிறான் அவன் பின்னாடி தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க குறிப்பிட்டு சொன்ன ஆளே இவர் தான் இதனால் இவருக்கு இன்னும் அசிங்கமாக போயிடுது இப்போ ரெண்டு பேருமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் ஹீரோ மைண்ட் வாய்ஸில் இவ்வளோ குண்டாக இருந்துக்கிட்டு ப்ரொஃபைல் பிக்சரில் ஒல்லியாக இருக்க மாதிரி போட்டு என்னை நல்லா ஏமாத்தியிருக்கா குண்டுன்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயினும் தலையில் முடியே இல்லை கிராப் பண்ண ஃபோட்டோவை போட்டு ஏமாற்றிருக்கான் சொட்டைன்னு இவங்க மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாங்க ஹீரோயினு முதல்ல தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் ஆனால் இவங்க பயங்கரமாக சாப்பிட்றதால இதை பார்த்து பயந்து இவங்க பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஹீரோயின் இவர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயின் குண்டாக இருக்கிறதால பிடிக்கவே இல்லை எதுவும் சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு அப்போது கேபு கிடைக்காம ஹீரோயின் வெயிட் இருக்காங்க இதை கவனிக்கிறாரு சரின்னு சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் லிஃப்ட் கொடுக்குறாரு ஆனால் ஹீரோயினால் வெயிட்டை தூக்கிக்கிட்டு இந்த வண்டியில் ஏற முடியல இவரே வண்டியை சாக்கிறாரு ஹீரோயினை ஏற்றிக்கிறாரு ஆனால் ஹீரோயின் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி இவரால் வண்டி ஓட்டவே முடியல கண்ட்ரோல் இல்லாமல் வண்டியை கொண்டு போய் கீழே விட்டுறாரு ரெண்டு பேருக்குமே அடிபட்டுருது இதில் ஹீரோயினுக்கு கால் உடஞ்சிருது ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக இவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு தெரிய வருது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு போகலன்னு இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் பெரியவங்க எல்லாரும் இன்ட்ரோ வைக்கிறாங்க ஹீரோவோட அப்பாவும் இந்த பொண்ணை தான் டிண்டரில் பிடிச்சியா என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டியதானு கேட்குறாரு ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிக்கவே இல்லை இதை எடுத்து சொல்லக்கூட இவங்க டைம் கொடுக்கல ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு வீட்டு அம்மாவும் க்ளோஸ் ஆகிடுறாங்க அதே மாதிரியே ரெண்டு வீட்டோட அப்பாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அன்றைக்கி ராத்திரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நல்லா பசிக்குதுன்னு எழுந்து அம்மாவை கூப்பிட்றாங்க ஆனால் எங்கள் அம்மா தூரமாக இருக்காங்க அப்போ ஹீரோ தான் வராரு அவர் ஹீரோயினை வீல் சேரில் ஏற்றிக்கிட்டு வெளியே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு கூப்பிட்டு வராரு சாப்பாடு தராரு இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் பேச்சு ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது ஆனால் இப்பவும் இவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள பெட்டில் தூங்க வைக்கிறாரு இவர் கேரிங்காக இருக்கிறதால ஹீரோயின் இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க இப்போ மறுநாள் காலேஜ் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படியாவது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க ஆனால் ஹீரோ என்ன சொல்லி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காரு இங்கே ஹீரோயின் வீட்டில் எல்லாரும் அந்த பையனை உனக்கு பேசி முடிச்சிட்டோம் ஓகேவான்னு கேட்குறாங்க ஹீரோயினுக்குமே பிடிச்சிருக்கு அதனால் எந்த மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் இங்கே ஹீரோ குண்டை தூக்கி போடுறாரு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அவர் ரொம்ப குண்டாக இருக்கான்னு சொல்கிறாரு ஆனால் இவரோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ப்ளீஸ் உனக்கு பொண்ணு பார்த்து எங்களால் முடியல தயவு செஞ்சு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அவங்க ஃபேமிலி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கெஞ்சுறாங்க பேரண்ட்ஸ் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணதால் கட்டாயத்தின் பேரில் ஹீரோவும் ஒத்துக்கிறாரு இப்போ உன்னை மீட் பண்ணுன்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாரு மறுநாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ஹீரோயினும் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க இவரும் அப்போதைக்கு அப்பா அம்மாவை மனசில் வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிடுறாரு இப்போ உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் கேட்குறாங்க அவருமே எல்லாம் பொருந்தி வந்துருக்கு கல்யாணத்தை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாரு நிச்சயதார்த்தமும் நடந்துருது இப்போ மறுநாள் ஹீரோ காலேஜுக்கு போயிருக்காரு இவர் முன்னாடி டேட்டிங்க்கு கூப்பிட்ட டீச்சரும் சார் என் பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு இன்றைக்கி நைட்டு வேணா நம்ம டின்னருக்கு போகலாமான்னு கூப்பிட்றாங்க ஆனால் இவர் இப்போ வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு அந்த நேரத்தில் இன்னொரு டீச்சர் வராங்க சாருக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் டின்னர் கூப்பிட்டா எப்படி வருவார் சாரோட ஃபியான்சியை பாருங்கன்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இதை பார்த்து இந்த டீச்சரும் நல்லா இருக்காங்க சார் உங்கள் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க எப்படி நமக்கு நிச்சயமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு இவர் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஹீரோயின் தான் நிச்சயமான ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க இவரையும் டேக் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு கீழே எல்லாரும் சரியான ஜோடி தான் போன்னு இவங்க உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் ஹீரோ அந்த காலேஜ் பியூன் கிட்ட காமிக்கிறாரு எதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருக்கா எப்படி என் உருவத்தை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க பாருன்னு இருக்காரு பியூனும் அதை விடுங்க சார் எதுவும் ஆசையில் போட்டிருப்பாங்க இதை பெருசு படுத்தாதீங்கன்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் பியூனோட மனைவி கால் பண்ணுறாங்க அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போயிடுறான் ஆனால் ஹீரோவுக்கு மனசே கேட்கல நேராக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு எதுக்காக என் ஃபோட்டோவையும் சேர்த்து சோஷியல் மீடியாவில் போட்டேன் நம்ம ரெண்டு பேர் உருவத்தையும் வச்சு எப்படி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க பாருன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் பின்னாடி பேசுகிறவனை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நம்மளை புறம் பேசுகிறவனை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னாடியே போக முடியாது இதெல்லாம் விட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஹீரோ மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கே வலுக்கத்தலை குண்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் ஹீரோயின் கல்யாணத்துக்கு சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ ஃபேமிலியில் எல்லோரும் ஷாப்பிங்கு போயிருக்காங்க அங்கே ஹீரோவோட சித்தி பெரியம்மான்னு எல்லாரும் எதுக்காக குண்டான பொண்ணை பையனுக்கு பார்த்தீங்க இன்னும் நல்ல பொண்ணாக பார்த்துருக்க வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க இது ஹீரோவோட மனசை இன்னும் பாதிக்குது ஆனால் ஹீரோவோட அம்மா சுதாரிச்சுக்கிட்டு ஏன் பொண்ணு குண்டா இருந்தால் என்ன அவர் ரொம்ப தங்கமான பொண்ணு பழகி பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோவுக்கு இன்னும் கவலை அதிகமாகுது இதனால் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ப்ளீஸ் நீயே அந்த கல்யாணத்தை நிறுத்திறேன்னு சொல்கிறாரு ஹீரோயின் ரொம்ப மனசடஞ்சு போயிடுறாங்க இப்போ மறுநாள் ஹீரோ ஃபேமிலியில் எல்லோரும் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஹீரோயின் இருந்து கால் வருது எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கலையா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லாரும் மனசுடஞ்சு போயிடுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம ஹீரோ தான் யாருக்குமே தெரியல ஹீரோவோட அம்மாவும் அந்த பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணாத உன் அழகுக்கு வேறு பொண்ணு கிடப்பா கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க இப்போ காலேஜில் ஹீரோ கூட வேலை பார்க்குற டீச்சரும் என்ன சார் உங்கள் கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கொஞ்சம் நக்கலான டோனில் சொல்கிறாங்க இப்போ என் கூட டின்னருக்கு வரீங்களான்னு கூப்பிட்றாங்க ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு அன்றைக்கி ராத்திரி ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ஹீரோயின் தான் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக பக்கத்தில் வந்திருக்காங்க இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு இதை பார்த்த டீச்சரும் என்ன உங்கள் எக்ஸ் ஃபியான்சிக்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கா வேணா பேசிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோயின் கிட்டே தனியாக பேசலான்னு போகிறாரு ஆனால் அவங்களை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் தயங்கிக்கிட்டே நிற்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் பரவாயில்ல உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நிறைய பேர் என்னை குண்டு குண்டுன்னு முகத்துக்கு முன்னாடியே கிண்டல் பண்ணியிருக்காங்க உங்கள் கிட்டேயும் யாராவது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி அதிகமாகுது அவசரப்பட்டு ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாரு இதுவே ஹீரோயின் மேலே ஒரு காதல் உணர்வாக மாற ஆரம்பிக்குது அப்போ ஒரு நாள் இந்த பியூனோ சார் எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் என் வீட்டில் லஞ்சுக்கு வாங்கன்னு ஹீரோவை கூப்பிட்றான் லன்ச் பரிமாறும்போது தான் அந்த பியூனோட மனைவியை ஹீரோ கவனிக்கிறாரு இவங்களால பேச முடியாது இதை ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த பியூனும் சார் அது எனக்கு ஒரு குறையாகவே தெரியலையே அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட நான் அதை குறிப்பிட்டு சொல்லணும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்கிறாரு அப்போ தினமும் மதியம் ஃபோனில் மனைவி கிட்டே பேசுவியே அது எப்படின்னு கேட்குறாரு அவளால் பேச முடியல என்ன சார் நான் பேசுகிறத அவளுக்கு கேட்கும்ல தினமும் நான் பேசுவேன் அவள் ஊங்க கொட்டுவா அவ்வளோதான்னு சொல்கிறாரு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையை பற்றின புரிதலை ஹீரோவுக்கு மாறுது இப்போ கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பசங்கெல்லாம் வழக்கம் போல் வழுக்க சொட்டேன்னு பின்னாடி இருந்து கமெண்ட் அடிக்கிறாங்க இதை கேட்ட இவரும் பொறுமை இழந்துடுறாரு ஆமாம் நான் வழுக்க தான் எனக்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியே தலையில் நிறைய முடி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நாளைக்கு என்னோடய நிலமை உங்களில் பல பேருக்கு வரலாம் அப்போ தான் என்னோடய வழியும் வேதனையும் என்னன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன காயப்படுத்தின மாதிரியே நான் ஒரு பொண்ணோட உருவத்தை வச்சு காயப்படுத்திட்டேன் உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாரு இவர் பேசுனதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது எல்லாருமே ஆயிடுறாங்க இப்போ தான் தப்பை உணர்ந்த ஹீரோ நேராக ஹீரோயின் கிட்ட வராரு தோப்பு காரணம் எல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்குறாரு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணது மிகப்பெரிய தப்பு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூனு ப்ரப்போஸ் பண்ணுறாரு இதை கேட்ட ஹீரோயினும் மனசு இறங்கி வந்துடுறாங்க சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் வண்டியில் ஏறத்துக்கு ஹீரோயின் திரும்பவும் கஷ்டப்படுறாங்க ஆனால் இவர் வண்டியை சாய்ச்சி அவங்கள ஏற்றிக்கிறாரு இந்த முறை வண்டியை கீழே போடாமல் சேஃபாக அவங்கள வச்சு ஓட்ட பழகிக்கிறாரு இப்போ ரெண்டு வீட்டு சம்மதத்தோடு நின்று போன இவங்க கல்யாணம் மறுபடியும் நடக்குது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இத்தோட ஒரு ஹாப்பி என்டிங்காக பட முடியுது ஒருத்தங்களை உருவகேலி பண்ணுறது ரொம்பவே ஈஸி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு அது வெறும் விளையாட்டு ஆனால் கேட்குறவங்க மனசை அது எந்தளவுக்கு பாதிக்குங்கிறது அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும் ஸோ யாரையுமே கிண்டல் பண்ண வேணான்றத ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்